ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம்னு இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. மரங்களும் அழிஞ்சுகிட்டே வருது, நம்ம நிலைமையும் கொஞ்ச காலத்துல இப்படி ஆகலாம். ஒரு பொண்ணோட உடம்பு ஒரு கிரியோஜெனிக் பார்க்குள்ள பதப்படுத்தி வச்சிருக்காங்க. அதுல ஏற்பட்ட சில கோளாறால அவ கண்முழிச்சுக்கிறா. அதுவும் இல்லாம அதுல ஆக்சிஜன் சப்ளை ரொம்பவே கம்மியா இருக்கு. சோ இதுல இருந்து இவ தப்பிச்சாலா இல்லையான்னு சொல்லப்படுற கதை தான் ஆக்சிஜன். சோ வெல்கம் டு அவர் சேனல், திஸ் இஸ் ஸ்வேதா. இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஓபனிங் சீன்ல ஒரு சாம்பரை காட்டுறாங்க. அதுக்குள்ள சிந்தட்டிக் ஸ்கின் வச்சு பதப்படுத்தி வச்சிருக்க ஒரு பாடியையும் காட்டுறாங்க. அந்த சாம்பருக்குள்ள ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகிருக்கும் போல பீப் சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சவுண்ட கேட்டுட்டு திடீர்னு அந்த சிந்தட்டிக் ஸ்கின்னை கிழிச்சிட்டு ஒரு பாடி வெளியே வருது. யாருன்னு பார்த்தா அது ஒரு பொண்ணு. அவ கையை பாக்குற நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதை எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு அவ யாருன்னு யோசிச்சு பாக்குறா. அவ யாருன்னு அவளுக்கே தெரியல. அவளுக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஹாஸ்பிட்டல்ல ஸ்ட்ரக்சர்ல அவளை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா எதுக்காகன்னு அவளுக்கு மறந்து போயிடுது. சரின்னு சுத்தி முத்தி பாக்குறா, அது ஒரு சாம்பர்னு தெரிஞ்சுக்கிறா. அவளும் ஹெல்ப்காக கத்தி பாக்குறா, ஆனா யாருமே வர மாதிரி தெரியல. அப்ப அந்த சாம்பர் அதுவாவே ஆன் ஆகுது. பார்த்தா அவளோட ஹார்ட் ரேட், பிளட் பிரஷர் எல்லாமே அதுல காட்டுது. அப்ப அவங்களுக்கு மேலே ஒரு ஸ்கிரீன் தெரியுது, அது ஏதோ ஒன்னு பேச ஆரம்பிக்குது. சிஸ்டம் ஃபெயிலியர், உங்க ஆக்சிஜன் லெவல் இன்னும் 35% தான் இருக்குன்னு சொல்லுது. ஆமா, நீ யாருன்னு அவங்க கேட்கிறப்போ, நான் தான் உங்களோட மெடிக்கல் இன்டர்ஃபேஸ் லைசன்ஸ் ஆபரேட்டர், நீங்க என்ன மில்லோன்னு கூப்பிடலான்னு சொல்லுது. அதெல்லாம் சரி, எனக்கே எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் எங்க இருக்கேன்னு கேட்கிறப்போ, நீங்க ஒரு கிரியோஜெனிக் பாட்ல இருக்கீங்க, உங்க பாடி ஃபங்க்ஷன்ஸ்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா உங்க ஆக்சிஜன் லெவல் தான் கம்மியாகிட்டே வருதுன்னு சொல்றப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒன்று ஞாபகம் வருது. இந்த கிரியோஜெனிக் பாடுங்கிறது இறந்து போனவங்க இல்ல உயிரோட இருக்கவங்க யாரா இருந்தாலும் அவங்களை பதப்படுத்தி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம எப்படியும் ஒரு ஹாஸ்பிடல்ல தான் இருக்கோம், நம்மள மானிட்டரிங் பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. சரி, நம்மளே ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்களே ஏதேதோ பட்டன் எல்லாம் அழுத்தி பாக்குறாங்க. ஆனா அது ஓபன் ஆக மாட்டேங்குது. சரி, நம்ம எப்படியும் ஹாஸ்பிடல்ல இருக்க ஒரு பாட்குள்ளதான் இருக்கும். சிஸ்டம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா எப்படியும் அலர்ட் போயிருக்கும்னு சொல்லிட்டு ஹே மெலோ, யாருக்காச்சும் அலர்ட் போயிருக்கான்னு கேட்க அலர்ட் எப்பயோ போயிடுச்சு, ஆனா எந்த ரிப்ளையும் இல்லைன்னு சொன்னது இவங்களுக்கு பிரஷர் இன்னும் அதிகமாயிடுச்சு. நம்ம ஹாஸ்பிடல்ல தான் இருக்கோம், நமக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க கூல் டவுன் பேபின்னு சொல்லி அவளே அவளை சம்பாதனை படுத்திக்கிறா. சரி, நம்ம யாருனே ஃபர்ஸ்ட் தெரியலே, நம்ம யாருன்னு கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு ஹே வெலோ, என் பேர் என்னன்னு சொல்லுன்னு கேட்கா, அதுவும் பேஷண்ட் 267 சொல்லுது. இல்ல இல்ல, என் பேரை சொல்லுன்னு சொன்னதும் பேஷண்ட் நேம் 267 சொல்லுது. என்னடா இது, பேர் தெரிஞ்சவாச்சும் ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா இப்போ பேரும் தெரியலேன்னு சொல்லிட்டு கடுப்பாக்கிட்டுறாங்க. சரி, நம்ம எப்படி இருக்கோமாச்சும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஹே மெலோ, என்னோட முகத்தை உன்னால காட்ட முடியுமான்னு கேட்கா, அதுவும் ஹாலோகிராம் வழியா அவங்க பாடி அப்படியே காட்டுது. அவங்க ஃபேஸை டச் பண்ணலான்னு போறப்போ சிஸ்டம் அலர்ட், இன்னும் ஆக்சிஜன் லெவல் 33% தான் இருக்குன்னு சொல்லுது. இவங்களும் கடுப்பாயிட்டு சரி வெளியே வாச்ச போலான்னு ஹே மெலோ இந்த பாட ஓபன் பண்ணுன்னு கேட்கறாங்க. இப்போ ஓபன் பண்றது ரிஸ்க்னு அது சொல்லுது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்பவே ஓபன் பண்ணுன்னு கேட்க ஓபன் பண்றதுக்கு ஆத்தரைஸ்டு கோட் வேணும்னு கேக்குது. எனக்கு என் பேரே தெரியாது, நான் எங்க இருந்து அதுக்கு போறது, பிளீஸ் ஓபன் பண்ணுன்னு கேட்க ஆத்தரைஸ்டு கோடு இன்வேலிட், என்னால ஓபன் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. இத்தகரடப்பா, உன்னால இப்போ ஓபன் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு அதை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆத்தரைஸ்டு கோடு இல்லாம என்னால ஓபன் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. அட்லீஸ்ட் உன்னால போலீஸ்க்கு அதை கால் பண்ண முடியுமான்னு கேட்க என்னால கால் பண்ண முடியும். அப்ப போலீஸ்க்கு கால் பண்ணு, மொத்தம் 247 நம்பர் இருக்கு, இதுல நான் யாருக்கு கால் பண்ணிட்டோம்னு கேட்க ஐயோ, ஃபர்ஸ்ட் இருக்க நம்பருக்கு கால் பண்ணு, கால் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுது. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், ஹலோ சார், நான் ஒரு பாட்ல மாட்டிட்டு இருக்கேன் நினைக்கிறேன், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவ கத்த ஆரம்பிக்கிறா. சரி, உங்க நேமும் உங்க லொகேஷனும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்க எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னதும் கால் பண்ணிட்டு பிராங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, நான் போனை வைக்க போறேன்னு சொல்ல, இல்ல சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் நிஜமாலுமே ஒரு பாட்குள்ள மாட்டிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியல, என் லொகேஷனை நீங்களே வந்து ட்ரேஸ் பண்ணி வாங்கன்னு சொல்றா. ஓகே மேடம், ரிலாக்ஸ் ஆகுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் அவளுக்கே தெரிய வருது, ஒருவேளை நம்மள மண்ணுல புதைச்சு வச்சிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு, மேம் நீங்க ஏதாவது எங்களுக்கு ஒரு லீட் கொடுத்தாதான் எங்களால கண்டுபிடிக்க முடியும், சுத்தி முத்தி பாருங்கன்னு கேட்க இவங்களும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்பதான் கிரியோசலிட்னு ஏதோ ஒன்று போட்டிருக்கு, கூடவே அதோட சீரியல் நம்பரும் இருக்கு, அதை சொல்றாங்க. ஓகே மேடம், நாங்க ட்ராக் பண்ணிட்டு உங்களை கான்டாக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த பொண்ணு யாருன்னு இவங்க தெரிஞ்சுக்கணும், அதனால யோசிச்சுட்டு ஹே மெலோ, என்னோட டிஎன்ஏவை ஸ்கேன் பண்ணுன்னு கேக்குறாங்க. அதுவும் ஸ்கேன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லுது. இப்ப என் டிஎன்ஏக்கு மேட்ச் ஆகுற மாதிரி யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்க, அதுவும் எலிசபெத்னு ஒருத்தர்
ஒருத்தவங்களை காட்டுது. அவங்க பார்க்கிறதுக்கு அப்படியே இவங்கள மாதிரி இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க தான் அது. அப்ப நம்ம பேர் எலிசபெத்தானு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ நம்ம பேர் எலிசபெத் தான், ஆனா நம்மளை லிஸ்ட்னு கூப்பிடுவாங்க, அது மட்டும் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அப்போ ஒரு கால் வருது, போலீஸா இருக்குமோன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிட்டு, சார் என் பேர் எலிசபெத், ஆனா என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து லிஸ்ட்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஓ சூப்பர் லிஸ், ஆனா நான் போலீஸ் கிடையாது, சயின்ஸ் டெக்னாலஜியோட கேப்டன் பேசுறேன்னு சொல்றாங்க. சரி உன்னோட பாட்ல ஆக்சிஜன் லெவல் எவ்வளவு இருக்குன்னு கேட்டதும் அவங்களும் 31% இருக்குன்னு சொல்றாங்க. இங்க பாரு லிஸ், உன்னோட ஆக்சிஜன் லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கு, நீங்க ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கணும்னு சொல்ல, நானும் ரிலாக்ஸா இருக்க தான் ட்ரை பண்றேன், ஆனா என்னால முடியல, நீங்க தயவு செஞ்சு ஆத்தரைஸ் கோட் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி அதுதான் இங்க ப்ராப்ளம், இதை மேனுபேக்சரிங் பண்ணவங்க நாங்க 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே டிஸ்ட்ராய் பண்றோம்னு சொல்றாங்கன்னு சொன்னதும் இவங்க இன்னும் டென்ஷன் ஆகி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஹார்ட் பீட் பிரஷர் எல்லாமே ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. கவலைப்படாதீங்க லிஸ், உங்களை எப்படியாச்சும் நாங்க காப்பாத்தோம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. ஹலோ கட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப கால் கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க, ஆனா கனெக்ட் ஆகல. இப்ப என்னடா பண்றதுன்னு டென்ஷனா இருக்காங்க. அப்ப வந்து ஆக்சிஜன் லெவல் 29%, உயிர் பிழைக்கிற வாய்ப்பு 0, உங்களுக்கு உடனடியா இன்ஜெக்ஷன் போட்டாகணும்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் வெளியே வருது. கரெக்டா ஊசி குத்தும் போது இவங்க நகர்ந்துட்டு அந்த ஹேண்டை உடைக்க பாக்குறாங்க. அந்த ஹேண்டு உள்ள போயிடுது, அதை திரும்ப வெளியே வராத மாதிரி அந்த கேப்பை அடைச்சிடுறாங்க. அப்ப அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாங்க, ஒரு வெண்டை பாக்குறாங்க, அதுக்குள்ள இருந்து ஏதோ பறவைங்க கத்துற சத்தெல்லாம் இவங்களுக்கு கேக்குது. நம்ம ஏதோ காட்டுல இருக்கோம் போலன்னு யோசிச்சுட்டு, சரி நம்மள பத்தியாவது நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு, ஹே மெலோ என்னை பத்தி ஏதாவது இன்டர்நெட்ல இருக்கான்னு கேட்க, அதுவும் நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் அனுப்பி. அதை படிக்கிறப்பதான் இவங்க ஒரு பயாலஜிஸ்ட்னு தெரிஞ்சுக்கிறாங்க. கூடவே இவங்க நிறைய ரிசர்ச் வர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா பாக்குறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒண்ணு மட்டும் புரிய வருது, இந்த பாட்குள்ள மத்தவங்க யாரும் அனுப்பல, இவங்களாதான் போயிருக்காங்கன்னு. சரின்னு சொல்லிட்டு இவங்களோட சோசியல் மீடியா எல்லாம் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும் போது இவங்க கூட ஒரு பையன் இருக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்ததுமே இவங்களுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது, டக்குன்னு இவங்களுக்கு ஞாபகம் வருது அவன் தான் இவங்களோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு, சரி இந்த போலீஸ நம்பர்தான் வேஸ்ட், அந்த கேப்டன் நம்பர்தான் வேஸ்ட், நம்ம புருஷனுக்காக கால் பண்ணுவோம் சொல்லிட்டு ஹே மிலோ லியோக்கு கால் பண்ணனு சொல்றாங்க. லியோன்ற பேர்ல ரெண்டு நம்பர் இருக்குன்னு சொல்ல, ஓகே ஃபர்ஸ்ட் நம்பர் கால் பண்ணு, கால் டிஸ்கனெக்டட், சரி செகண்ட் நம்பர் கால் பண்ணு அப்படினு சொன்னது கால் போகுது. ஹலோ யார் பேசுறதுன்னு ஒரு லேடி பேசுறாங்க. ஹலோ நான் எலிசபெத் பேசுறேன், லியோட வைஃப்னு சொன்னதும் காலை கட் பண்ணிடுறாங்க. சரி திரும்ப கால் பண்ணு மிலோ அப்படினு சொன்னதும் அதுவும் கால் பண்ணுது. இங்க பாருங்க லியோன்ற பேர்ல யாரும் இல்லன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த லேடிக்கு லியோவை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கு, ஆனா சொல்ல மாட்டேங்கறாங்கன்னு யோசிச்சுட்டு, சரி இந்த பாட விட்டாவது நம்ம வெளிய வரதுக்கு ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு உடைக்க பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு ஷாக் அடிச்சிருது, என்னடா இது வெளியவும் வர முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. அப்ப திடீர்னு அந்த பாட்ல ஏதோ எலி இருக்கிற மாதிரி தோணுது அவங்களுக்கு. ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கனால அவங்களுக்கு இல்யூஷன் எல்லாம் வர ஆரம்பிக்குது போல. அப்ப அந்த கேப்டன் கால் பண்றாங்க, ஆத்தரைஸ் கோட் கண்டுபிடிச்சீங்களான்னு அவங்க கேட்க, இன்னும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அந்த மிலோ வந்து ஆக்சிஜன் லெவல் 90 சொல்லுது, என்ன இவ்வளவு கம்மி ஆகிட்டு இருக்கு, எனக்கு இல்யூஷன் வர வந்து ஷாக் அடிக்குதுன்னு சொல்ல, அந்த கேப்டனும் வந்து இங்க பாருங்க லிஸ், நீங்க கற்பனை உலகத்துல இருக்கீங்க, நீங்க உங்க ஃபோக்கஸ்லாம் பாடியில வெச்சுக்கோங்கன்னு சொன்னதும் அவளோ ஒரு ஊசியை வெச்சு அவ உடம்பல குத்தி அவ ஃபோக்கஸ்லாம் பாடிக்கு கொண்டு வரா. இந்த கேப்டனோ லிஸும் பேசிட்டே இருக்காங்க. அப்ப ஆக்சிஜன் லெவல் வந்து 15K வந்திருது. இந்த கேப்டன் ஆத்தரைஸ் கோட் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு வாங்கியே கொடுக்க மாட்டேங்கறானேன்னு கடுப்புல கால கட் பண்ணிடுறாங்க. இப்போதான் நம்ம ஹீரோயினோட மைண்ட்ல ஏதோ ஒன்னு வர ஆரம்பிக்குது. இந்த லியோக்கு வந்து ரொம்பவும் உடம்பு சரியில்லாம போய் சாகர நிலைமைக்கு போன மாதிரி மைண்டுக்கு வருது. அப்ப லியோங்கிறது உண்மைன்னு அவங்க புரிஞ்சுக்கறாங்க. அப்புறம் இந்த கேப்டன் வந்து நம்மள ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. யோசிக்கிறப்போ மிலோ, நான் கேப்டன் கூட பேசினது ரெக்கார்ட் ஆகிருக்கா, என்னால அதை கேட்க முடியுமான்னு கேட்க அதுவும் பிளே பண்ணுது. அவங்க நல்லா உன்னிப்பா கேட்கிறப்போ பின்னாடியில இருந்து யாரோ பேசிட்டு இருக்காங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நல்லா பூஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. அப்பதான் யாரோ சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, அவ பிரஷர்ல இருக்கா, அவ கற்பனை பண்றான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பின்னாடியில இருந்து. இப்ப லியோங்கிறது உண்மைதான் அவங்களோட கற்பனை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப எதுக்கு அந்த கேப்டன் நம்மள ட்ரிக் பண்ணணும்னு யோசிக்கிறப்போ ஒருவேளை இவங்க தான் காரணமா இருக்குமோ யோசிச்சுட்டே இருக்காங்க. ஒரு இன்கமிங் கால் வருது, அந்த கேப்டனா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அட்டன் பண்ண ஒரு லேடி பேசுறாங்க. ஸ்டார்டிங்ல பேசினாங்கல்ல அவங்க தான், ஹே லிஸ், நீ கிரியோஜெனிக் பாட்குள்ள இருக்கன்னு எனக்கு தெரியும், நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் கால் பண்ணனு சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க ஒண்ணு பேச வேணா, நீங்க லியோ கிட்ட போன கொடுங்கன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன் ஆனா நீ நம்ப மாட்ட, லியோ இறந்து 3 வருஷம் ஆகுதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் செம்மையா ஷாக் ஆகிடுறாங்க. போனை வர கட் பண்ணிடுறாங்க. இப்ப மிலோ வந்து ஆக்சிஜன் லெவல் 14, உயிர் பிழைக்கிற வாய்ப்பு 0 சொல்லுது. திரும்ப அந்த லேடி தான் கால் பண்றாங்க. இவங்க அட்டன் பண்ணிட்டு ஒருத்த என்னன்னா, இந்த லியோங்கிற கேரக்டர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான், நீங்க என்னன்னா ஒரு நிமிஷம் இரு லிஸ், நான் சொல்றதை கேளு,
எனக்கு ஆத்தரைஸ் கோட் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓ உங்களுக்கு தெரியுமா, அப்ப சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. நான் சொல்றேன், ஆனா அதை போட தரந்தனா நீ செத்து போயிடுவா அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அதை கோட சொல்லிட்டு அதை ஓபன் பண்ண வைக்கிறாங்க. அதுவும் டைமர் ஸ்டார்ட் ஆகிடுது 10, 9, 8. இந்த பாரலிஸ் அந்த பாட் மட்டும் ஓபன் ஆச்சுன்னா நீ இறந்து போயிடுவ, என்னால அதை ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம லிஸ்ஸு கொஞ்சம் மனசு மாறிட்டு மிலோ அதை ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னதும், தேங்க்யூ லிஸ் நான் சொல்றதை நீ கேளு, இங்க பாரு சிஸ்டம் ப்ரிஃபரன்ஸை ஜீரோல செட் பண்ணின்றாங்க. இவங்களும் செட் பண்றாங்க, அதை செட் பண்ணதும் இவங்க மிதக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓ மை காட், நான் எங்க தான் இருக்கேன்னு சொல்லு, இங்க பாரு லிஸ் நீ பூமியில இருந்து 40,000 miles தாண்டி ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. மிலோ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு அவங்க கேட்டதும், சரியா பூமியில இருந்து 40,389 miles தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம்னு சொல்லுது. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் செம ஷாக்ல இருப்பாங்க. இங்க பாரு லிஸ் ஆக்சுவலி நீ இருக்கிறது ஒரு ஹைப்பர் ஸ்லீப் சாம்பர்னு சொல்றாங்க. எதுக்காக என்ன இதுல அனுப்பிருக்கீங்கன்னு கேட்க, இது ஒரு சீக்ரெட்டான மிலிட்டரி ப்ராஜெக்ட், இன்னும் 2 generations ஹியூமனே அழிஞ்சு போயிடுவாங்க, ஹியூமானிட்டியை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க இந்த பிளான பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்காக தான் உன்ன வேற ஒரு பிளானட்டுக்கு அனுப்பிட்டு இருக்கோம், அந்த பாட்ல ஏற்பட்ட ஏதோ ஒரு ஃபால்ட்டாலதான் நீ கண்ணு முழிச்சுக்கிட்ட. இங்க பாரு லிஸ் என்னால உன்னை பூமிக்கு திரும்ப கொண்டு வர வைக்க முடியாது, ஆனா திரும்ப ஹைப்பர் ஸ்லீப்க்கு போக வைக்க முடியும், ஏன்னா இந்த பாட டிசைன் பண்ணதே நான் தான். அதுவும் இல்லாம என் கூட உன்னால 10 minutes தான் கான்டாக்ட்ல இருக்க முடியும், அதுக்கப்புறம் அதுவே கால் டிஸ்கனெக்ட் ஆயிடும், ஏன்னா நீ பூமியை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவன்னு சொல்றாங்க. சரி அதெல்லாம் ஓகே, அந்த கேப்டன் எதுக்கு எனக்கு கால் பண்ணி போய் சொல்லணும்னு கேட்க, இங்க பாரு லிஸ் உன்னை பத்தின விஷயமும் இந்த உலகத்துல எல்லாரும் அழிய போறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும், இதுல வர ஆக்சிஜன் சப்ளை கட் ஆயிடுச்சுன்னா நீ இறந்து போயிடுவ, டைம் இழுக்கிறதுக்காக தான் அவர் அப்படி பண்ணாருன்னு சொல்றாங்க. ஓகே அப்ப லியோங்கிறது என்னோட கற்பனை இல்ல உண்மைதான், சரி அவருக்கு என்ன ஆச்சு எப்படி அவர் இறந்தாருன்னு கேட்க, ஒரு டைம் வந்து மில்லியன் கணக்கான பீப்புள் ஒரு வைரஸால அஃபெக்ட் ஆனாங்க, அதுல லியோவும் அஃபெக்ட் ஆயிட்டாரு, அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிட்டாரு இல்ல. ஆமா லிஸ் சரி, நான் 3 நாளைக்கு முன்னாடி கூட சோஷியல் மீடியால ஆக்டிவா இருந்தேன்னு சொல்றாங்க, அப்ப நான் வந்து எவ்வளவு நாள் தான் ஆச்சுன்னு கேட்க, நீ வந்த 3 நாளைக்கும் மேல ஆகுது. சரி பரவாயில்ல சொல்லுங்க எத்தனை நாள் ஆகுது, நீ பூமியை விட்டு வந்து 12 வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அவங்களுக்கு செம ஷாக் ஆகிடுது. நீ உனக்கு கவலைப்படாத லிஸ் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், திரும்ப நீ ஹைப்பர் ஸ்லீப்கே போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் செஞ்சுட்டே இருக்காங்க, எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம். அப்ப அந்த இடத்துக்கு யாரோ வந்துருவாங்க, இங்க பாரு லிஸ் இதுக்கப்புறம் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, காலோ கனெக்ட் ஆகுது. ஹாய் மா, நான் எலிசபெத் பேசுறேன், உங்க லிஸ் பேசுறேன்னு சொன்னதும், ஹே லிஸ் உன்கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கா, நல்லா இருக்கேன்னு கேக்குறாங்க. நான் எப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியலம்மா, உங்ககிட்ட திரும்ப பேசுவேன்னு கூட தெரியலன்னு சொல்றப்போ, ஏன் இப்படி எல்லாம் சொல்ற, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. கனெக்ஷன் ரொம்பவே லோ ஆகிடுது. இப்ப லிஸ் வந்து ஐ லவ் யூ மாம் அப்படின்னு சொல்றாங்க, அவங்களுக்கு சொல்றது கூட புரிய மாட்டேங்குது. நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேம்மா அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போதே டிஸ்கனெக்ட் ஆயிடுது. ஆக்சிஜன் லெவல் 6%, உயிர்பிழக்க வாய்ப்பு 0 சொல்லுது. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஆக்சிஜன் லெவல் 0 வந்துருச்சுன்னா நான் எவ்வளவு நேரம் உயிரோட இருப்பேன்னு கேக்குறாங்க. ஒரு 3 to 4 minutes உயிரோட இருப்பீங்கன்னு சொல்லுது. சரி இந்த பாடு ஓபன் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு நேரம் நான் உயிரோட இருப்பேன்னு கேட்க, 10 to 15 seconds உயிரோட இருப்பீங்கன்னு சொல்லுது. சரி எப்படியோ சாகதான் போறேன், சீக்கிரமாவே செத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு ஆத்தரைஸ் கோடு சொல்லி அந்த பாட ஓபன் பண்ண சொல்றாங்க. அதுவும் இப்போ ஓபன் ஆக போகுது, டைமரும் ஆன் ஆகிடுது. அப்ப டக்குன்னு அவங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆக, 1 நிமிஷம் வெயிட் பண்ணு, என்ன மாதிரி இன்னும் எவ்வளவு பாட்ஸ் இங்க இருக்குன்னு சொல்லும் போது, இங்க இன்னும் 10,000 pots இருக்கு, எல்லாமே உங்க பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லுது. அதெல்லாம் நான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்கன்னு சொல்றப்போ, இல்ல என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையான்னு கேட்க, யூஏ ஃபில்டர் ஆன்ல இருக்கு, அதை ஆஃப் பண்ணிட்டா உங்களால பார்க்க முடியும்னு சொல்ல, அப்ப சீக்கிரம் அதை டிசபிள் பண்ணு அப்படின்னு சொன்னதும் அதுவும் பண்ணுது. செம்மையா இருந்துச்சுல இந்த 10,000 pots இப்ப லிஸ் பாத்துட்டு இருக்காங்க. ஒரு ஆஸ்ட்ராய்ட் வந்து மோதனால 300 pots டேமேஜ் ஆயிருக்கும், அதனாலதான் லிஸ்ஸும் ஹைப்பர் ஸ்லீப்ல இருந்து எழுந்திருப்பாங்க. இப்ப லியோவும் கண்டிப்பா இங்கதான் இருப்பான்னு சொல்லிட்டு அவனை கண்டுபிடிக்கிற முயற்சியில இறங்குறாங்க. ஆனா அங்க நிறைய பாட்ஸ் இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவங்க இறந்தே போயிடுவாங்க. அப்பதான் டக்குன்னு அவங்களுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. இங்க வரதுக்கு முன்னாடி அவங்க ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா 267 இருக்கும், அதுதான் அவங்க பாடோட நேமும். அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஃபார்ம் இருக்கும், அதுல 042 இருக்கும். எப்படியும் அது லியோவோட தான் இருக்கும்
சொல்லிட்டு அதை எடுத்து பாக்குறாங்க. இப்போ அந்த பார்ட் நம்பர்ல இருக்குது ஒரு மேல் தான், ஆனா அது யாருன்னு தெரியாது, ஏன்னா சிந்தட்டிக் ஸ்கின்ல கவர் ஆகிருக்கு. ஹே மிலோ, உன்னால அந்த சிந்தட்டிக் ஸ்கின்ன ரிமூவ் பண்ண முடியுமான்னு கேக்குறப்போ என்னால முடியும்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணுது. பார்த்தா அது லியோ தான். அவனை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு செம சந்தோஷம் ஆகிடுது. இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. ஃபர்ஸ்ட் பேசின அந்த கேப்டனும் சரி, செகண்ட் பேசின அந்த லேடியும் ரெண்டு பேருமே என்கிட்ட போய் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா லியோ உயிரோட தானே இருக்கான்னு சொல்லிட்டு அப்பதான் ஒன்னு நோட் பண்றாங்க. அவரோட நெத்தியில ஒரு தழும்பு இருக்கும், இப்ப அது இல்ல, சாத்தியமே இல்லையா சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மிலோ, எலிசபெத் இதுவரைக்கும் பண்ண வொர்க்ஸ் எல்லாம் உனால காட்ட முடியுமான்னு கேட்டதும் அதுவும் காட்டுது. எலிசபெத் ரீசெண்டா பண்ண ஒரு வீடியோ அதுல வரும், அதை எடுத்து ஓபன் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு வயசான லேடி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா மெமரி டிரான்ஸ்பர்ங்கிறது நடக்காத ஒரு விஷயம், ஆனா அதை என்னால பண்ண முடியும்னு தோணுச்சு. மேஸ்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும், அது ஒரு பசில், கஷ்டமான வழின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு எலி கடக்க நினைக்கிறது ரொம்பவே கஷ்டம், ஆனா அதுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தோம், இப்ப அதுக்கு மேஸ் எல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். இந்த டேலண்ட் இந்த எலியோட மெமரியில இன்பில்ட்டாவே இருக்கும். இப்ப நிறைய சோதனை எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் மேஸ்னா என்னன்னு தெரிஞ்ச ஒரு எலியோட மெமரியை எடுத்து, மேஸ்னா என்னன்னே தெரியாத ஒரு எலியோட மெமரியில எடுத்து வச்சோம். அதை மேஸ் கிட்ட விட்டதுக்கு அப்புறம் அது ஈஸியா கடந்து போயிடுச்சு. அப்ப மெமரி டிரான்ஸ்பர் எல்லாம் உண்மைதான், இதை நம்மளால மனுஷங்க மேலயும் செயல்படுத்த முடியும்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்கள உத்து பார்க்க அப்புறம்தான் இவங்களுக்கு புரிய வருது, அது எலிசபெத் தான், அதாவது லிஸ்ஸே தான். என்னது, நானா இது? எனக்கு எப்படி இவ்வளவு வயசாச்சு, எனக்கு எதுவுமே புரியல, மிலோ எனக்கு தயவு செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணு பேசுறப்போ நீங்க எலிசபெத்தோட குளோன் தான் சொல்லுது. நீங்க மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லா பார்ட்ஸுமே பூமியில இருக்கவங்களோட குளோன் தான் சொல்லுது. சோ அதனாலதான் பூமியில இருக்க லியோவோட நெத்தில தழும்பு இருக்கு, இங்க இருக்க லியோ மேல தழும்பு இல்ல. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே புரிய வருது, செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. இப்ப மிலோ வேற பேச ஆரம்பிக்குது, ஆக்சிஜன் லெவல் 4%, உயிர் பிழைக்க வாய்ப்பு 0 சொல்லுது. ஹே மிலோ, நான் பேசுறத உனால லியோக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப முடியுமான்னு கேட்க அதுவும் முடியும்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங் ஆன் பண்ணுது. இவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேசிட்டே இருக்கப்போ ஆக்சிஜன் லெவல் 3% வந்துருது. இதுக்கப்புறம் நீங்க உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, கருணை கொலைக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டு டியூப் வழியா பாய்சன் அனுப்ப ஆரம்பிக்குது. டைமரும் ஆன் ஆகிடுது. அந்த பாய்சன் மட்டும் லிஸ் உடம்புல போச்சுன்னா அவ்வளவுதான் நம்ம லிஸ் காலி. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க உடம்புல கனெக்ட் பண்ணிருந்த எல்லா டியூபையும் ரிமூவ் பண்ணி விட்டுடுறாங்க. பாய்சன் ஏர்ல இப்போதைக்கு நம்ம லிஸ் வந்து உயிரோட தான் இருக்காங்க. அந்த கருணை கொலைன்னு வந்த புரோட்டோகாலை இவங்க டிசபிள் பண்ணி விட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாம சிஸ்டமே ரீசெட் பண்ணிடுறாங்க. அதனால இவங்க திருப்ப ஹைப்பர் ஸ்லீப்புக்கே போக முடியும். ஓகே மேலோ, ஹைப்பர் ஸ்லீப்பை ஆக்டிவேட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஹைப்பர் ஸ்லீப்பை ஆக்டிவேட் பண்ண முடியாது, எல்லா பிளக்ஸும் டிசபிள் இருக்குன்னு சொன்னதும் இவங்க எல்லா ஒயரும் எடுத்து மாட்டிக்கிறாங்க. தலையில மாட்டுறது எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கிட்டதும் இப்ப ஹைப்பர் ஸ்லீப்பை ஆக்டிவேட் ஆக போகுது. ஆனா இப்பயும் இவங்க உயிர் பிழைக்க வாய்ப்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம் தான். ஏன்னா ஆக்சிஜன் சப்ளை ரொம்பவே கம்மியா இருக்கு. அப்பதான் இவங்களுக்கு ஒண்ணு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது, என்னன்னா டேமேஜ்டு பாட்ஸ்ல எல்லாம் எவ்வளவு ஆக்சிஜன் இருக்குன்னு கேக்குறாங்க. எல்லாத்துலயுமே ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுது. அந்த ஆக்சிஜன் நீங்க கொண்டு வர முடியுமான்னு கேட்க, கண்டிப்பா முடியும், அது வரைக்கும் நீங்க தாராளமா ஹைப்பர் ஸ்லீப்ல இருக்கலாம்னு சொன்னதும் நம்ம லிஸ்க்கு செம்ம சந்தோஷம் ஆகிடுது. மினோ, இப்ப மட்டும் நீ பக்கத்துல இருந்தனா கண்டிப்பா உனக்கு கிஸ் பண்ணிருப்பேன், நான் உன்னை அடிச்சுட்டேன் சாரின்னு சொன்னதும் பரவாயில்லன்னு சொல்லுது. சரி, நம்ம போக போற பிளானட்டை பத்தி சொல்லுன்னு கேட்க அதுவும் சொல்ல ஆரம்பிக்குது. இப்ப நம்ம போக போற பிளானட்டோட நேம் என்னன்னா உல்ஃப் 1061C. இது நம்ம பூமியை விட 4 பெருசா இருக்கும். இந்த பிளானட்ல ஒரு பக்கம் ஃபுல்லாவே சூடா இருக்கும், இன்னொரு பக்கம் கோல்டாவே இருக்கும். ரெண்டுத்துலயுமே மனுஷங்களால வாழ முடியாது, ஆனா ரெண்டுத்துக்கும் நடுவுல மனுஷங்களால வாழ முடியும். அங்கதான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஒன்ஸ் நம்ம மூளை தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம ஸ்பேஸ்ஷிப்ல நியூக்ளியர் பவர் த்ரஸ்டர்ஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி 14 லைட் இயரை 34 நம்மளால கடக்க முடியும். அந்த பிளானட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான லைஃப் காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம லிஸ்ட்டும் அப்படியே ஹைப்பர் ஸ்லீப்க்கு போறாங்க. மிலோவும் குட் நைட் லிஸ்ட்னு சொல்லிட்டு அவங்களோட பாடியை வந்து சிந்தட்டிக் ஸ்கின்னால கவர் பண்ணிட்டு அதுவும் ஆஃப் ஆகிடுது. இப்போ அந்த ஸ்பேஸ்ஷிப்பும் பிளானட்க்கு போயிடுது. ஹைப்பர் ஸ்லீப்ல இருந்தவங்க எல்லாருமே முழிச்சுக்கிறாங்க. அந்த பிளானட் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு, அதை லியோ ரசிச்சுட்டு இருக்காரு. இப்போ லிஸ்ட்டும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த பிளானட்ல அவங்க நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அப்படியே இந்த மூவியையும் முடிக்கிறாங்க. சோ பட்டீஸ், இந்த மூவி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வேதா வாக்ஸ் தமிழ். பை பை.